ஆன்மீக அக்ஷயம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் தூபம் காமிக்கும்போது, அதாவது சாம்பிராணி போடும்போது அதில் சேர்க்க வேண்டிய ரெண்டு பொருளை பற்றி தான். அது என்ன அப்படின்னா, வெண்கடகும் மருதாணி விதையும். நார்மலாகவே வந்து வெண்கடகு வந்து சாம்பிராணி போடும்போது சிலர்லாம் வந்து அதில் கலந்து போடுவாங்க, சிலர் மருதாணி விதையை போடுவாங்க, இந்த பூண்டு தோல் கூட போடுவாங்க. பட் இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மருதாணி விதையும் கடுகும் இந்த மாதிரி ஒன்றா கலந்து வச்சுட்டு அதை வந்து நம்ம சாம்பிராணி போடும்போது கூட சேர்த்து போடணும். இப்போ சாம்பிராணி போடுறது அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடிமேடாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அதில் மேலே போடுறது கிடையாது. முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் போடுவோம் இல்லையா, கட்டெல்லாம் கறி துண்டு போட்டு அதில் நெருப்பு உருவாக்கிட்டு அதில் சாம்பிராணி, அதாவது கட்டி சாம்பிராணி இல்லை பால் சாம்பிராணி அந்த மாதிரி வரும். அந்த நல்லா போட்டு அந்த புகை வரும்போது இதை வந்து மேலே அப்படி தூவி விடணும். இந்த மாதிரி தான் சாம்பிராணி போடணும். அப்போ தான் வந்து இதனோட பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அப்படி இல்லை, நமக்கு வந்து கறி வச்சு நெருப்பு உருவாக்கி போட முடியல அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஓடு இருக்கும், அதை வந்து கொஞ்சமாக கற்பூரம் வச்சோ இல்லைனா வந்து கெரோசின் வச்சோ எரிய வச்சு அந்த நெருப்புலேயே கூட நம்ம வந்து இந்த மாதிரியான சாம்பிராணி போடலாம். கூடவே வந்து இந்த பால் சாம்பிராணி போட்டுட்டு கூட இந்த ரெண்டு பொருளும் கலந்து போடலாம். ஸோ அப்படி என்ன இருக்குது இதில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது சாதாரண கடுகுலேயே இருக்கக்கூடிய ஒரு வகையான கடுகு, அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கடுகு தான். இதுலேயும் ரொம்ப குட்டியாக இல்லை கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி ரெண்டு மூணு ரகமாக வருது மார்க்கெட்டில். இதுவுமே வந்து நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலேயோ இல்லை பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையிலேயோ வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து இது கூடவே வந்து இந்த மருதாணி விதையும் அதே மாதிரி ஷாப்பில் கிடைக்கும். இந்த மருதாணியோட விதை குட்டி குட்டியாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த எல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ப்ரௌன் கலரில். இல்லை வீட்லேயே மருதாணி செடி இருக்குது அப்படின்றவங்க நிறைய காய் இருந்தால் அதில் கூட உதிர்த்து இந்த விதையை வந்து சேகரித்து வச்சுருக்கலாம். இது ரெண்டுமே எப்படி எடுத்துக்கணும், ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கணும். சரிசமமாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம சாம்பிராணியை வந்து நம்ம வந்து போடணும். இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது இதில் முழுக்க முழுக்க வந்து இந்த பைரவர் அம்சம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து ஒரு விஷயம் வந்து இந்த வெண்கடுகில் இருக்குது. பைரவர் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள், அதாவது சிவன் கோயிலே வந்து சிவனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் வந்து பைரவர். ஸோ அப்படிப்பட்ட பைரவரோட அம்சம் நிறைஞ்சது தான் வந்து இந்த வெண்கடுகு. இந்த வெண்கடுகு நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணியில் சேர்த்து போடுறதுனால வீட்டில் வந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி, இப்போ வீட்டில் வெளியிலேருந்து வரவங்க நம்ம வீட்டை பார்த்தோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தோ, இல்லை நம்மளை பார்த்தோ ஒரு விஷயம் ஏதாவது வந்து, ஐயோ இப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ரொம்ப ரிச்சாக இருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நினச்சாலும் அதனோட தாக்கங்களை நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதை நம்ம வந்து தூபத்தில் சேர்த்து போடும்போது அதே மாதிரி தான் வந்து இந்த மருதாணி விதையும். ஸோ இந்த மருதாணி விதையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சது. எப்போவுமே வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பூஜைகள் செஞ்சோம், இல்லை நிறைய பரிகாரங்கள் செஞ்சு நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, நம்ம லைஃப்பில் எந்த விதமான மாற்றமும் தெரியலன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், சில காரணங்கள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வரக்கூடிய நல்லது எல்லாமே வந்து அது கெடுத்துரும், அதை ஸ்டாப் பண்ணி வச்சிரும். உடம்பு சரியில்லாமல் போகிறது, நமக்கு ஏதோ ஒரு லக் வர வேண்டியதோ, இல்லை பணம் வர வேண்டியதோ, இல்லை வந்து ஒரு வேலையில் முன்னேற்றம் வர வேண்டியதோ, ஸோ அதிலெல்லாம் வந்து ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இழுத்தடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண் திருஷ்டினால தான் வருது. அதனால் நம்ம மேற்கொண்டு வந்து முன்னுக்கு வர முடியாத நிலைமையும் ஏற்படுது. ஸோ அப்போது இந்த வெண்கடுகு நம்ம கலந்து சாம்பிராணி போடுறது மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே போயிட்டு வீட்டில் வந்து ஒரு நல்ல அதிர்வுகள் வந்து அங்கே ஏற்படும். ஸோ அந்த திருஷ்டியெல்லாம் இல்லை அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் வந்து ஏற்படும். இப்போ கூடவே வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி தேவிக்கு பிடிச்சமான அவங்க அம்சம் நிறைஞ்ச இந்த மருதாணி விதையும் சேர்த்து நம்ம வந்து தூபத்தில் சேர்த்து போடும்போது நமக்கு வந்து அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் ஏற்படும். நமக்கு வந்து பண வரவு அதிகமாகும். இந்த பணம் வரத்துக்கான தடங்கள் ஏதாவது இருந்தால் அந்த தடங்களும் வந்து விட்டு போயிட்டு நமக்கு வந்து தொடர்ந்து வந்து பண வரவு இருக்கும். நம்மளோட வேலையில் வரக்கூடிய பணமாகட்டும், இல்லை வந்து பிஸ்னஸில் தடங்களாக இருக்கக்கூடிய பணமாகட்டும், ஸோ அந்த எந்த தடையும் இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது மணி ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இதெல்லாம் தாண்டி இதை ரெண்டையும் நம்ம சேர்ந்து போடுறது மூலமாக வீட்டில் வந்து அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளும் வந்து ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள், இல்லை நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ், அடிக்கடி ஃபங்க்ஷன் செய்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த சாம்பிராணி போடுறது வந்து யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து எந்த வீட்டில் அதிகமாக வருதோ, அந்த வீட்டில் எவ்வளோ பணியும் வந்து நமக்கு லைஃப்பில் வந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, பண வரவு வந்து பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க, தொடர்ந்து வந்து அவங்க வீட்டில் போடக்கூடிய சாம்பிராணியில் இந்த வெண்கடகும் மருதாணி விதையும் கலந்துருக்கக்கூடியது. நம்ம சாம்பிராணி போடும்போது சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் அதில் போட்டு வீட்டில் அந்த நெருப்பில் இது போடும்போது என்ன ஆகும்னா, அந்த வெண்கடுகு வந்து அப்படி வெடிக்கும். அதாவது நம்ம கடுகு தாளிக்கும் போது அது வெடிக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம நெருப்பில் போட்டாலுமே வந்து இந்த கடுகு வந்து வெடிக்கும். இது வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம போடக்கூடிய அந்த சாம்பிராணி கரண்டியே வந்து கொஞ்சம் நல்லா குழியாக அகலமாக இருக்க மாதிரியான ஒரு கரண்டியில் வச்சு தான் போடணும். ஏன்னா இது தெரித்து மேலே போடும்போது நமக்கு வந்து அதனோட நெருப்பு வந்து நம்ம மேலே போடும், சின்ன சின்னதாக போடும். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்லேயும் வந்து சின்ன சின்னதாக ஓட்ட விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தூரமாக வச்சு நல்ல குழியாக அகலமாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பிராணி கரண்டி வாங்கி அதில் போடுறது நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். இது போடும்போது என்னாகணும், ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். ரொம்ப நம்ம வந்து கட்டி சாம்பிராணியோ இல்லை பால் சாம்பிராணியோ எதில் வேணாலும் வந்து நம்ம இதை போடலாம். ஆனால் நம்ம அந்த சாம்பிராணி அந்த புகை வந்த பிறகு இதை நம்ம போட்ட உடனே என்னாகும்னா, ஒரு இதனோட நெடி தான் வரும். இந்த நெடி வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த நெடி வந்தால் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளை எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்துரும். நம்ம இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் கூட மறுபடியும் கொஞ்சம் வெறுமனே இருக்கக்கூடிய பால் சாம்பிராணியை நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படி போட்டாலும் வந்து வீடு முழுக்க வந்து வாசனை வந்துடும். அதுக்கடுத்து வந்து தசாங்கம் பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், தசாங்கமும் வந்து ஏற்றி வைக்கலாம். ஏன்னா இது போடும்போது கொஞ்சம் நெடி வரும், ரொம்ப வாசனைலாம் இருக்காது, கொஞ்சம் நெடி வந்து வரும். அந்த சில பேருக்கு அந்த நெடி பிடிக்காது அப்படின்றவங்க இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் தசாங்கம் ஏற்றி வைக்கலாம். இல்லையா, மறுபடியும் நெருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் வெறுமனே சாம்பிராணியும் நீங்கள் போடலாம். இதை எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம செவ்வாய்க்கிழமையிலேயோ இல்லை வெள்ளிக்கிழமையிலேயோ வந்து நம்ம இந்த சாம்பிராணி போட்டுட்டு வரலாம். அதாவது வீட்டில் சாம்பிராணி போடும்போது இதை உள்ளே சேர்த்து போட்டுட்டு வரலாம். இன்னும் சில பேர் வந்து இந்த பௌர்ணமி நாள்லேயும் அமாவாசை நாள்லேயும் கூட போடலாம். ஸோ இந்த நாள்லலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி சாம்பிராணி போடும்போது இந்த வெண்கடுகு மற்றும் இந்த மருதாணி விதை கலந்துருக்கக்கூடிய இந்த பொடி, அதாவது இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் கலந்து போடலாம். இப்படி போடும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு அந்த வீட்டில் வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வரும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைய நிறைஞ்சி இருக்கும். பைரவர் அம்சம் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு வந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும். கந்திருஷ்டியே வந்து அந்த வீட்டில் வந்து அண்டாது. இது நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் வந்து நல்ல மாற்றம் வந்து தெரியும், கண்கூடாவே தெரியும். அது இந்த சேனலில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதில் வர பதிவுகளை உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன குறிப்புகளை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி.